குட் மார்னிங் பிள்ளைகள், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரைட், நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பீங்கன்னு. இன்னைக்கு நாம 15வது பாடத்துக்கு வந்திருக்கிறோம். ரைட், அப்ப கண்டினியூவஸா நம்ம நிறைய காரியங்களை குறிச்சு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம 15வது பாடம் காணா ஒரு திருமணத்தை குறித்து நாம இன்றைக்கு படிக்க போறோம். ரைட், இப்ப படிக்கிறதுக்கு முன்பதாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ரைட், நம்ம எப்படி ஜெபிக்கணும்? கைகளை கூப்பி கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற கர்த்தாவே, இன்றைய நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகும் இந்த பாடம் எங்கள் மனதில் பதிய கிருபை கொடுங்க. கர்த்தாவே, எங்களோடு இருங்க, தொடர்ந்து இந்த பாடம் முடியும் மட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். ரைட் பிள்ளை, இப்ப டீச்சர் உங்களுக்கு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செய்து காட்ட போறேன். ரைட், இப்ப என் கையில ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு, அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் ஒன்று இருக்கு. ரைட், இப்ப நாம இதுல உள்ள இந்த நம்மகிட்ட ஜூஸ் ஒன்று இருக்கு, இப்ப ரெண்டு விதமான ஜூஸ் இருக்கு. அப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப டீச்சர் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்றேன். ஓகே, இதுனா உண்மையாலுமே நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப டேஸ்டியா இல்லை. ரைட், இப்ப இன்னொரு கிளாஸ் இருக்கு, அதுல கொஞ்சம் ஜூஸ் இருக்கு, நம்ம பார்ப்போம் இது என்ன மாதிரி டேஸ்ட்ல இருக்கு. இது வந்து உண்மையாலுமே ரொம்பவே நல்லா இருக்கு. ரைட், ஏன் டீச்சர் இன்னைக்கு உங்களுக்கு இப்படி ரெண்டு விதமான ஜூஸ் வந்து நான் குடிச்சு காட்டினேன்னா, ரெண்டு விதமான ஜூஸ் நம்ம கிடைச்சிருக்கு, ஆனாலும் அது ரெண்டுமே ரெண்டு விதமான ஜூஸா இருக்கு. இது ரெண்டுமே குடிக்க கூடியதா இருக்கு, ஆனா நம்ம கடைசியா குடிச்சது முதல்ல குடிச்சதை விடவுமே ரொம்பவுமே டேஸ்டான ஒரு ஜூஸ். ரைட் பிள்ளைகள், இப்ப நம்ம இந்த காணா ஒரு திருமணத்தை குறிச்சு நம்ம பார்க்கும் போது, நம்ம உங்ககிட்ட திருமறை இருந்தா நீங்க திருப்பிக்கோங்க, யோவான் 2:6 முதல் 8 வரை நமக்கு நிறைய காரியங்கள் குறித்து நம்ம அந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். அதே நேரம் யோவான் 2:12 முதல் 12 வரை நமக்கு இயேசு செய்த இந்த முதல் அற்புதத்தை குறித்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ரைட், இப்ப என்ன நடக்குதுன்னா, காணா அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து ஒரு திருமண விழா ஒண்ணு நடக்குது. சரி, அப்ப அந்த திருமண விழாக்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் அவருடைய தாயும் கூட அழைக்கப்பட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நம்மளும் வெட்டிங் ஹவுஸுக்கு எல்லாம் போவோம் இல்லையா? இப்ப வெட்டிங் ஹவுஸுக்கு போறதுக்கு முன்பதாக அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து நமக்கு கார்டெல்லாம் கொடுத்து இன்வைட் பண்ணுவாங்க இல்லையா? இப்ப அந்த மாதிரி தான் இயேசு சுவாமியும் அவரோட இருந்த சீடர்களும் அவருடைய தாயும் அந்த திருமண விழாவிற்கு போறாங்க. திருமண விழால என்ன நடந்துச்சு அப்படின்னா, திருமண விழால நல்ல சந்தோஷமா அவங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே திராட்சை ரசம் பகிரப்படுது. திராட்சை ரசம்னு சொன்னா நம்ம கிரேப் ஜூஸ் மாதிரி சொல்லலாம். ரைட், அப்ப அந்த மாதிரியான பானம் வந்து பகிரப்படுது. அப்ப அவங்க எல்லாரும் குடிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, திடீர்னு ஆக்கள் குடிச்சுட்டே இருக்கிறாங்க அந்த திராட்சை ரசத்தை. இப்ப கொஞ்ச நேரத்துல அது பத்தாம போயிருது பிள்ளைகள். இப்ப பத்தாம போனோன்னு அந்த சமைக்கிற நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அதை கொண்டு வந்து சர்வ் பண்ற நபர்கள், அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. என்னடா இந்த திருமண விழால வந்து திராட்சை ரசம் குறைந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப திராட்சை ரசம் குறைந்து போயிடுச்சுன்னா மற்றவங்களுக்கு நம்ம என்ன போயிட்டு எப்படி நாம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்கறதுன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாம யோசிப்போம் பிள்ளைகள், நம்மளோட வீட்லயும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலோ, ஒரு திருமண நிகழ்வு நடந்தாலோ, சாப்பாடு இல்லாம போனா எப்படி இருக்கும் இல்லையா? அப்ப மக்கள் வந்து என்ன யோசிப்பாங்க, என்னடா இவங்க இவ்வளவு பெருசா திருமணம் செய்து இவங்களோட வீட்டுல சாப்பாடு இல்லாம போயிருச்சேன்னு சொல்லி நம்மள அவ்வளவு நன்மையா பேச மாட்டாங்க இல்லையா? அது ஒரு குறையாவே அவங்க பார்ப்பாங்க. அதே போலதான் அந்த காலத்துல திராட்சை ரசம் என்பது அவங்களோட பாரம்பரிய ஒரு பானமா காணப்பட்டுச்சு. சரி, அப்ப திராட்சை ரசம் குறைந்துருச்சுன்னு சொன்னா அது அந்த திருமண விழாவை நடத்துறவங்களுக்கு ஒரு பெரிய குறையாவே போயிடும் அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் ஒண்ணு
அவர்கள் மத்தியில இருந்துச்சு. அந்த பந்தி விசாரிப்பு செய்யறவங்க, அங்க உணவு சமைக்கிறவங்க வந்து ரொம்பவுமே கலக்கம் அடைகிறாங்க. ஐயோ, திராட்சை ரசம் குறைந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி. அந்த நேரம் என்ன நடக்குதுன்னா, ஏசப்பாவோட தாய் மரியாள் வந்து அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி திராட்சை ரசம் குறைவு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க இயேசு சுவாமி கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து திராட்சை ரசம் குறைவு பட்டுருச்சு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஏசப்பா சொல்றாரு, இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை, எனக்கான சரியான நேரம் வரல, நான் சரியான நேரம் வரும்போது அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் ஏசப்பா தாய்ங்க சொல்ல கேட்டதுக்காக அவர் என்ன பண்றாரு, வந்து அந்த சமையல் அறைக்குள்ள வராரு. அப்ப மரியாள் அங்க உள்ள வேலையாட்கள் கிட்ட சொல்றாங்க, இவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போலத்தான் என்ன நடக்குது, இசப்பா சொல்றாங்க, இங்க உள்ள 6 கச்சாடிகள் நிறைய என்ன பண்ணுங்க, தண்ணீர் வார்த்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா தண்ணீரை நிரப்பி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அதே போலதான் அந்த கச்சாடிகள் முழுவதுமாக அவங்க தண்ணீரை நிரப்பி வைக்கிறாங்க. இப்ப இசப்ப சொல்றாங்க, இதை எடுத்து இப்ப நீங்க பரிமாறுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் பரிமாறும் போது அந்த பந்தியில உள்ள எல்லாருமே சொல்றாங்க, ஐயோ, இவ்வளவு டேஸ்டான திராட்சை ரசத்தையே நீங்க முன்பதாகவே கொடுக்கல, எல்லாருமே வந்து என்னது டேஸ்டியானதை தான் ஃபர்ஸ்டா கொடுப்பாங்க, ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, இவ்வளவு டேஸ்டானதை வச்சுட்டு எங்களுக்கு டேஸ்ட் குறைஞ்சதை தானே நீங்க ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. பேசப்ப அந்த தண்ணீரை ஒரு டேஸ்டியான திராட்சை ரசமா மாற்றினதை அந்த கதையினூடாக நாம காண முடியும். சரி பிள்ளைகள், அப்ப இந்த கதையினூடாக நம்ம என்னத்தை நம்ம காண்றோம் நம்முடைய வாழ்க்கைக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஏசப்பாவை இன்வைட் பண்ணும் போது நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் சந்தோஷமா மாற்றி தரக்கூடியவரா இருக்கிறாரு. அதே நேரம் ஏசப்பா சொன்னதை அந்த பணியாளர்கள் செய்தாங்க இல்லையா. அவங்க சொல்லல தண்ணீரை கொண்டு போய் கொடுத்தா எப்படி அது திராட்சை ரசமா மாறும் அப்படியெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லல. அவர் பகிர்ந்து கொடுங்கன்னு சொன்னப்பயே அவங்க உடனே கீழ்படிஞ்சு அதை பகிர்ந்து கொடுக்குறாங்க. ரைட், அப்ப ஏசப்பா அந்த வேலையாட்கள் வந்து ஏசப்பாவுக்கு கீழ்படுகிற குணத்தை நம்மளால காண முடியுது. அதே நேரம் ஏசப்பா வெறும் தண்ணீரை மட்டுமே உபயோகிச்சு அவர் அவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ரைட், இப்ப மரியாளும் கூட ஏசப்பா மேல ரொம்ப நம்பிக்கை கொண்டு இந்த பிரச்சனையை தீர்த்தது ஒரு முக்கியமான செயற்பாடாக நம்மளால பார்க்க முடியுது. ரைட் பிள்ளைகள், அப்ப புதுமையான அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஏசப்பா காண ஊர்ல மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆகவே பிள்ளைகள், நம்ம எப்பயுமே ஏசப்பா மீது நம்ம விசுவாசமா இருக்கணும். நம்ம அவர் மீது விசுவாசமா இருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையுமே வாய்க்க பண்ணி தருவாரு. ரைட் பிள்ளைகள், இப்ப நாம மன்னன வசனத்தை நாம சொல்லி பார்க்க போறோம். யோவான் 2:5 வசனம் என்ன பிள்ளைகள், யோவான் 2:5 வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்றார். அப்ப இந்த வசனத்தை நாம எப்பயுமே மனதில வைத்து கொண்டு நாம பாடமாக்கி கொள்ளணும். ரைட் பிள்ளைகள், அந்த கானாவூர் சம்பவத்துல இயேசுவின் தாய் இயேசுவின் மேல் விசுவாசமா இருந்தாங்க, அந்த வேலையாட்கள் இயேசப்பாக்கு கீழ்படிந்தாங்க, அதே நேரத்துல இயேசப்பா தண்ணீரை கொண்டு திராட்சை ரசத்தை அவரு உருவாக்கினாரு பிள்ளைகள். அப்ப நம்ம எப்பயுமே மனதில் கொள்ளணும், நம்ம இயேசப்பா மேல விசுவாசமா இருக்கணும், அவருக்கு கீழ்படியணும், அதே நேரங்கள்ல அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசப்பா நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவரா இருக்கிறார். சரி பிள்ளைகள், இப்ப நம்ம கண்களை மூடி இந்த பாடத்துக்காக நாம ஜெபிப்போம். அன்பான கடவுளே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி கத்தாவே. இன்றைய நாளிலும் கூட தகப்பனி, அப்பா இந்த கானாவூர் திருமணத்தை நீங்க எவ்வாறு அற்புதத்தை செய்தீர்களோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்து அப்ப அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேணுமாய் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள்.